என்ன தோட்டம்? மல்லி தோட்டம், ஜாதி மல்லி, சண்டு மல்லி, செண்டு மல்லி, அந்த மாதிரி மல்லி தோட்டம் கூப்பிடுறாங்க. செண்டு மல்லி, குண்டு மல்லி, சாதி மல்லி, சண்டு மல்லி சொல்லக்கூடிய எத்தனை மலர் தோட்டங்கள் எத்தனை மங்கையில சொல்லக்கூடிய பெண் ஆசை இல்லை எனக்கு. மகாதேவனை காண போவது மட்டும்தான் உறுதி. அப்படி இருந்தாலும் தக்காளி தோட்டத்திற்கு தாவி விளையாடலாம் என்று சொல்லி எத்தனை வர முடியாது. இந்த தேவருங்கிற கடவுள், தேவரங்களா எப்படி வாழ்ந்தாங்க, கடவுளை பத்தி சொல்லி பார்த்தனா அவங்களே அப்படி வாழ்ந்துருக்கிறாங்களே, நாமளும் வாழலாம்னு அந்த அவருக்கு என்ன வரும்? தேவரை பத்தி சொல்லி பாருங்க, சத்தியமா வந்துருவாரு நம்பிக்கை. தேவையில்லாத ஒன்று கௌதமேஸ்வரிய மனைவி அகலிகை பேரழகி, அவர் மீது ஆசை கொண்டு உறவு கொண்டான். அதை ஞானத்தில் அடைந்தார் கௌதமர். உடனே சாபம் கொடுத்தார். என்னவென்று, அடே தேவேந்திரா, எப்பொழுது ஒரு யோனிக்கு நீ ஆசைப்பட்டாயோ உன்னை உடம்பெல்லாம் யோனியா போக கடந்து என்று சாபம் கொடுத்திருக்கிறார். நான் சாபம் வாங்க போகல, நானும் வர வாங்க செல்பவன். இருந்தாலும் இந்திரனுக்கும் இந்திரனுக்கும் கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறது. இந்த ஏழக்கணிக்கும் எனக்கு என்ன உறவு? முடியாது என்று சொல்லு. அர்த்தம் பண்றது மேல ஆசைப்பட்டு உடம்பெல்லாம் யோனியா போச்சான், லாபம் கொடுத்துட்டான். பேர்பட்ட நிலைமை அந்த மாதிரி நானெல்லாம் ஆகல, உடம்பெல்லாம் யோனி போயிரும். அந்த மாதிரி நான் வர்ற சாமி, நான் ஒரே நோக்கமா வரவாங்கிறது போறேன். அப்படியா? அதனால அந்த கடவுள் வேற ஆகணும். யார் யாருன்னு சொல்லி பாரு. அப்படி யாரு கடவுள்? அர்த்தம். அப்படி ஆனால் நான் எனக்கு ஆசைப்படவில்லை. Thank you.
மாளிகைக்கு இருவர் போலாம் அப்படின்னு சொல்லிப்பாரு. எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல நாம வாழலாம். சந்திரன் எவ்வாறு யோகி கேட்டவன் தெரியுமா சுவாமி? அவனை எத்தனை மனைவிகள், எப்படி 27 பெண்களை திருமணம் செய்தான் சந்திரன். அப்பா எல்லோரும் ஆசையுடன் வாழ்ந்தான் கிடையாது. ரோகணியிடம் மட்டும்தான் காதல் உறவோடு வாழ்ந்தான். ஆமா, மற்ற 26 பெண்களையும் கண்டுகொள்ளவில்லை. அதனால் அந்த 26 பெண்களும் அவர் தந்தையோடு சேர்ந்து சாபம் கொடுத்தார்கள். என்னவென்று? அடே சந்திரா, எப்பொழுது எங்களை மறந்து ஒருவரோடு அடைகிறாயோ, மாதத்திற்கு 30 15 நாள் நீ வளரணும், 15 நாள் தேய்ந்து போகணும் என்று சாபம் கொடுத்திருக்கிறார். நான் தேய்ந்து போக செல்லவில்லை, என்னுடைய குளம் வளர்களை ஈஸ்வரிடம் சேர்ந்தோம் என்று சொல். அந்த கடவுள் ஓய்வான கடவுள் பார்த்தா அது ஓய்வான கடவுள். ஏன்டி 15 நாள் வளரலாம், 15 நாள் தேஞ்சு போதும். 26 பேர் சாபம் கொடுத்துருக்கிறாங்க சந்திரன். அதனால ஆகாது இல்லை. அந்த கடவுளும் மோசமான கடவுள், வேற எதுனா கடவுள் சொல்லி பாருமா. அப்படி சொன்னா அவர் வருவாரு பாரு. அப்படியா? ஆமா. ஆனால் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருக்கு எத்தனை மனைவி? அவருக்கு 2 கொண்டாடி இடமா இடமாகும் பார்வதி ஒருவர். ஆமா, தலைமீது கங்கா தேவி 2 பேரு. இவ போகக்கூடிய தெய்வமே 2 பேருக்கு வச்சிருக்கிறாரு. இதான் நம்ம 2 பேர் வாழ்ந்தா. நம்ம 2 பேரும் வாழ்ந்தா. ஆமா, 2 பேர் இல்ல, நீங்க 2 பேரும் வாழ்ந்தா. என்ன சேர்த்து ஏண்டி அவர் எதனா கெட்டு போயிருந்தா? அது ஒண்ணு சொல்லி. அதனால பார்வதியும் வரவனை போய் பாசமுடன் வாழ்ந்துடலாம் வாருங்கள் சுவாமி என்று சொல்றியா? உலகத்தில் யோகிமே இருக்கிற கடவுளை ஒருத்தனை பத்தி கூட இலக்கணி சொல்ல. எல்லா கடவுளும் அயோக்கியத்தனம். கர்த்தவைய சேவையுடன் எவ்வாறு யோகி கேட்டவன் தெரியுமா? பல பெண்களோட உறவாடி அவருடைய சுரோடி அருந்து விழுகிற நேரம் பார்வதி அம்மா பார்க்கிறார். சுரோடி அருந்து விழுந்துவிட்டால் பங்கப்பட்டு விடுவோம் என்று அவருடைய குரோணியை ஏந்தி நிற்கின்றார். சுரோணி குரோணியில் விழுந்து சிவன் லிங்கமாக மாறிவிட்டது. லிங்கமாக மாறுவதற்கான செல்லவில்லை, லிங்கத்தை காண செல்வோம் என்று சொல். எந்த கடவுளும் கடவுளை அதை போய் தெய்வம் வர்றாங்க. அதாவது வந்து பரம கடவுள் வந்து பல பேர் கூட உருவாருனாலும்
பல பேரிட்டு உருவாடி அந்த சுரோணி அருந்து விழுகிற போது அந்த சுரோணிய ஏற்றினாங்க. அதுல வந்து லிங்கமா உழைச்சு லிங்கமா மாறிச்சு. அதனால நான் லிங்கத்தே பார்க்க போறேன். அந்த மாதிரி நான் மாற செல்ல முருகனை போல் வகையுடன் மாறினா மாறுகள் சாமி சொல்லியா இடமில்லாக்கும்னு சொல்லுவார்கள். சிவமேனுடைய குமாரன் அவனுடைய யோகிதை அவ்வாறு அவன் யார் மீது ஆசைப்பட்டான்? வள்ளி மீது ஆசைப்பட்டான் இல்லையா? நாரதனுடைய வார்த்தையை கேட்டு வள்ளி எங்க பிறந்து எங்க வளர்ந்தவள்? பிறந்தது தேவர்களும் வளர்ந்தது குறைஞ்சாதியில சேர்ந்து வளர்ந்தான். நாரதன் சொல்லிய வார்த்தைக்காக காதல் மோகத்தோடு சென்று வள்ளியினர் பேசிக்கூடியதான் முருகன். அப்பொழுது இனத்தவர் என்று சொல்லக்கூடிய ஜாதியர் எல்லாம் முருகனை அடிக்க தடியெடுத்து ஓடி வந்தார்கள். அவர்களிடம் இருந்து தப்பிக்க முருகன் எங்க வந்தான்? வனத்தில் வந்து வேங்க மரமாக நின்றான். நான் மரமாக செல்லவில்லை, மகாதேவனை காண செல்பவன். ஆண்டவர் எம்பெருமான் சாட்சாதி கண்ணன் அகிலாண்டக்கூடிய பிரம்மாண்ட நாயகன் இல்லையா? அவன் எவ்வாறு யோகியது கேட்டவன் தெரியுமா? அவனுக்கு எத்தனை மனைவிகள்? 8 மனைவிகள், 12,000 கோபி ஸ்திரீகள் உண்டு இல்லையா? எல்லோருடன் உறவு கொண்டதினால் அவருக்கு என்ன நீரிழிவு நோய் இல்லையா? நீரிழிவு நோய்னா என்ன? ஒட்டுமூத்திரம். தேவனகத்தில் இருந்தால் தேவன எல்லாம் கேவலமாக பேசுவோம் என்று சமுத்திரம் சொல்லக்கூடிய கடலில சங்கு துவார என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை ஏற்படுத்தி பாம்பு மேல போய் படுத்துட்டான். பாம்பு என்ன படையின் நுழைந்தோம் அடுத்து பக்கம் யாராவது செல்வார்களா? அங்கே படுத்து தண்ணீரோட வெந்நீராக அங்கேயே உட்கார்ந்தா ஒண்ணுக்கு கடல் தண்ணீரால் நல்லாதா இருந்தது. ஆண்டவர் எப்போது சென்று ஒண்ணுக்கு உட்கார்ந்தாரோ அப்பவே அது உப்பாகி விட்டது. அப்படி ஒரு நோய் வியாதி எனக்கு வேண்டாம். ஆமா அந்த கடவுள்.